அடா யோக்கியா, நான் கொஞ்சம் ஏமாந்திருந்திருந்தா என் கண்ணே போயிருக்கும். நேரம் ஒரே ஒரு டேப் இருந்தா கொடுங்க, எப்படி வாசிக்கிறேன் பாருங்க. நீ டேப் வாசிக்க லாயக்கு இல்ல. வீட்டுல இந்த ஓலைச்சுவடியில அது இருந்தா போய் ஐயா போறேன். ஐயா ஏய் பேசாம போடா. வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன கையா இது? உங்க வீட்டை தேடி வந்த பண்றதா? யாரப்பா நீ? இல்ல இல்ல, நானே அந்த அந்த தடியா ஒரு ஆள் இருந்தாரு, அவரு நினைச்சிட்டு அடிச்சிட்டேன். ஓஹோ, தலைகள ஒருத்தன் போறானே. ஆமா, நீ யாரப்பா? நானா? மரத நாட்டு சக்கரவர்த்தி. இல்ல இல்ல இல்ல, சக்கரவர்த்தி கிட்ட இருக்கிற சேவகம்னு சொல்ல வந்தேன். சரி, நீ எங்க வந்த? சும்மா அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க அப்பா இல்லையா? அப்பாவா? ஏதப்பா? என்ன ஏதப்பா? அதான் அந்த டேப் அடிக்கிற சொக்கேன். அதான், அது ஒரு நாள் கூத்துல போயிடுச்சு. அப்படியா? நான் தான் அந்த சொக்கேன். சொக்கனா? ஆமா. ஓஹோ, உங்க பேத்தி இல்ல? பேத்தி? பேத்தி? என்ன பேத்தி? அதான் அந்த வில்லம்பெல்லாம் கையில வச்சுட்டு குறி பாத்துக்கிட்டே இருக்குமே, அது என் பேத்தி. சொக்கி? சொக்கி? என் பேத்தி. என்ன? சொக்கி? சொக்கி பேத்தி? அது என் பேத்தி தான். நீ உட்கார் சொல்றேன். என்ன? ஒண்ணும் இல்ல, அந்த பொண்ணு மேல எனக்கு ஒரே ஆசை. ஆசை? அவளுக்கு? அதுக்கு என் மேல ஆசைதான். ஐயோ, ஏன் ஐயோ? கல்யாணம் எல்லாம் உங்களை கேட்டுதான். ஐயோ, என் தலை சுத்துதே. ஏன் சுத்தணும்? கல்யாண செலவெல்லாம் நான் பாத்துக்கிறேன். செலவா? ஏப்பா, நீ அவகிட்ட பேசிருக்கியா? பேசுறதா? ஒரு நாளைக்காவது என்ன பார்க்காம இருக்க மாட்டாளே. ஐயோ, கைய தொட்டா போதும், கன்னத்தை தடவனா. ஐயோ ஐயோ, என்கிட்டயே சொல்றானே, என்கிட்டயே சொல்றானே. பாப்பா கிட்ட எதையும் மறைச்சு வைக்கப்படாதுல்ல, உண்மையை சொல்லிடணும். இல்ல இன்னும் இன்னும் என்ன உண்மைப்பா? குளிக்க வர்றேன்னு சொல்லுவா, நானும் தயாரா காத்துக்கிட்டு இருப்பேன். ரெண்டு பேரும் தண்ணியில குளிச்சு விடுவா. ஒரே என்ன இது சொக்கி? ஏதோ ஒரே குழப்பம் ஆகி போச்சு. இதெல்லாம் சொல்லப்படாதோ, ஆபத்து வந்துருமோ. வந்துடுமோ என்ன? இதோ வருது. ஐயோ, நீயா? நானேடா. வீடு வரைக்கும் வர ஆரம்பிச்சியா? இரு வர்றேன். என்ன அது? என்ன 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 எடுக்க போற? அச்சுதோ அம்பு. இதுலடா அம்பு. அம்மா தாய இது கொள்ளாத சத்துவ சத்துவீங்க. என்ன செஞ்ச தெரியுங்களா? ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில நடந்தான். வேற பொண்ணு கிட்டயா? மேல ஒரு அம்பை. நல்ல வேலை அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டான். அவ போனதுக்கு அப்புறம் என்கிட்ட வந்து அண்ணே பொண்ணே. ஐயோ அம்மா, பேச்சியை சுமருக்கு சொல்லுங்க. உங்க பேச்சியை சுமருக்கு. என் பேச்சாரா? என் சம்சாரம்டா. சம்சாரமா? ஐயோ அம்மா, சொல்லுங்க. கொஞ்சம் மயக்கமா இருக்கு, அடிக்கிறீங்க. என்ன சும்மா? நீ போ, நான் கவனிச்சுக்க. நீ போ சொல்றேன். பொம்பளைங்க விஷயத்துல எல்லாரும் தான் போய் சொல்றாங்க. இத ஒரு பெருசு நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கள, மறந்துருங்க. உண்மை உண்மை. அப்படியா? எல்லாரும் அந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம், இந்த பொண்ணு எனக்கு சிநேகிதம். ஆமா, என்ன ஒரு பொண்ணு கிட்ட தகாத முறையில்? ஒண்ணு இல்லையா, காதல். அவ்வளவுதான் காதல். இந்த பொண்ணை வசியப்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்கு. பல முறையா? எனக்கு இவ்வளவு நாளா தெரியாத. ஒரு முறையை சொல்லுங்களேன். அதாவது ஒண்ணு கேளு, பொண்ண மேங்க வைக்கணும்,
முதல்ல ஒரு சவுரி முடிய வாங்கி கையில கொடுக்கும். காதலுக்கு சவுரி முடிக்கும் எப்படி முடி போடுறது? இருக்கு இருக்கு. எப்படி இப்போ பெண்களுக்கு சவுரி முடிதான் முக்கியம். இப்போ வெற்றி உதயசூரியனுக்கு விழா கொண்டாட்டம் உங்களுக்கா? இது வேடிக்கையிலும் வேடிக்கைதான். முட்டாள், நாளை நான் அடைய போகும் வெற்றிக்கு இது வெள்ளோட்ட விழாவிடா, வெள்ளோட்ட விழா. அப்படியா? எத்தனையோ காலமாக நான் எதிர்பார்த்திருந்த நல்ல காலம் நாளை வரப்போகிறது. கலாமாலினி எனக்குத்தான். கலாமாலினி எனக்கே தான். உங்களுக்கு தான் அங்க போட்டியில ஜெயிச்சாதானே? பைத்தியக்காரா, அதில் உனக்கு சந்தேகமா? கலாமாலினியும் நானும் கணவன் மனைவியாகும். கண் கொள்ளா காட்சியை கண்டு ரசிக்க உன் கண்களுக்கு இப்போதே கொஞ்சம் ஓய்வு கொடுத்து போய் கொடுக்கிறேன். நாளை அந்த உதய சூரியனை அஸ்தமன சூரியனாக்கி விடுகிறேன் பா. எங்கே? முதலில் இந்த கத்தியில் உங்கள் கைவரிசையை காட்டுங்கள். இரண்டே அடியில் பொடி பொடி ஆகிவிடும். சவால் ஆனந்தரங்கம், போட்டியிலே உதயசூரியன் கைக்கு போக வேண்டிய கத்தி இது. வைத்தியரே, இதிலேயும் தடவுங்கள். ஆனந்தரங்கம், இந்த கத்தியிலே ஒரு குறி போட்டு வை. இத பாத்தீங்களா? இதுல நட்சத்திர குறி போட்டு வச்சிருக்கிறேன். பாபா, போட்டியிலே இந்த கத்தி என் கைக்கு வந்து சேர வேண்டும். உத்தரவு. ஏயா, அந்த மூலிகை சாரல கொஞ்சம் வாங்கி நம்ம எதிரிங்க மேலாம் தடைப்பட்டா அவன் அவனு டமாட்டோனால வெடிச்சிருவானே. வைஜரே, உமது திறமையே திறமை. ஆஹா, பணம் படிப்பா நரிமுகத்துல முடிச்சிருக்காரு. ஐயோ, வைஜனை கொண்டுட்டீங்களே? ஆமா, ரகசியத்தை கொன்றுவிட்டேன்.
இல்லாவிட்டால் நாளைக்கே இது அம்பலமாக்கிவிடும். அட கடவுளே, ஐயா நீங்க நல்லா இருக்கணும். இனிமே எந்த ரகசியத்தையும் என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன் உடம்பு தாளாது? பயப்படாதே, போட்டியிலே பார். ஒரே வீச்சில் அந்த உதய சூரியன் மண்ணைக்கவா போகிறான். இந்த யானைக்கு முன் அவன் ஒரு பூனை. ஆமா ஆமா, இந்த பாறைக்கு முன்னால் அவன் ஒரு பானை, இந்த கரடிக்கு முன்னால் இந்த படுவாய்ப்பை ஒரு காகாய். என்ன புதுமை! பூனை யானையை அடித்து விட்டது, காக்காய் கரடியை கடித்து விட்டது, பானை மோதி பாறையே உடைந்து விட்டது. ஐயோ ஐயோ, என்னடா புலம்பல்? புலம்பல் இல்லை, பாறையா இருந்த உடம்பை படமாக்கி விட்டானே பிரவாய்ப்பேன். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்கணுமா? ஊரிலா, உலகத்தில் என்று சொல். என் வாழ்க்கையே முடிந்து விட்டது. இல்லை, இப்போதுதான் ஆரம்பிக்க போகிறது புதிய வாழ்க்கை. துர்கா, கனவு காற்றோடு கலந்து போயிற்று என்று கவலைப்படுகிறீர்களா? இருக்கத்தானே செய்யும். இளவரசி கலாமாலினி உங்களுக்குத்தான் என்று நாங்கள் கூடத்தான் நம்பியிருந்தோம். அனுதாபகீதமா பாடு. அண்ணா, நினைத்தாலே நெஞ்சு பற்றி எறிகிறதே. இந்த மன்னனின் மணிமகுடத்தை காப்பாற்ற எத்தனை முறை போர்க்களத்திலே உங்கள் தலையை காணிக்கையாக தர முன் வந்திருக்கிறீர்கள். அதற்கு பரிசாக கலாவை அல்லவா உங்களுக்கு கொடுத்து கௌரவித்திருக்க வேண்டும். அதுக்காக தான் நியாயமா போட்டின்னு ஒண்ணு வச்சாங்களே. போட்டி எதற்காக? போட்டி
வீரத்திலே தீரத்திலே குணத்திலே குலத்திலே உயர்ந்த தளபதி அருகில் இருக்கும் போது போட்டி ஏனென்றுதான் கேட்கிறேன். புரிகிறதா? போதும் துர்க்கா போதும். எரிகிற கொள்ளிலே எண்ணெய் ஊற்றாதே. இல்லை, தண்ணீரை ஊற்றத்தான் வந்திருக்கிறேன். அது முடியாது துர்க்கா, என் வாழ்வே அஸ்தமித்து விட்டது. என்ன செய்யறது? ஐயோ, என் வீரம் வீழ்ச்சி அடைந்து விட்டதே. வீரம் வீழ்ச்சி அடைந்தால் என்ன? விவேகம் எங்கே போயிற்று? அண்ணா, என்ன? நான் அன்றே உன்னிடம் கூறினேனே. ஆமா, என்னமோ பலமா உளறனே. பைத்தியம். தளபதியாரே, நீங்கள் விரும்பினால் கலா உங்கள் காலடியில் இருப்பாள். எப்படி? எப்படி விதையல்ல, ஆனால் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்ய வேண்டும். கலா, உனக்காக எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன் தெரியுமா? சீக்கிரம் புறப்படு. எங்கே? காவிரி பட்டினத்திற்கு. ஏன்? ஏனா, நமது திருமணத்திற்கு தான். ஓஹோ, அது இங்கே நடக்க கூடாதா? இனிமேல் இங்க இருந்தால் சக்கரவர்த்தி எப்படியும் தன் மகளை என் தலையில் கட்டி விடுவார். இளவரசியை ஏமாற்றிவிட்டு நீங்கள் ஓடிவிட்டால் சக்கரவர்த்தியின் படை உங்களை துரத்தி கொண்டு வரும். வரட்டுமே, என் காதலிக்காக உயிரையும் பணையும் வைக்க நான் தயங்க மாட்டேன். புறப்படு. இளவரசி, எவ்வளவு நாளும் உங்களை ஏமாற்றியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். ஏமாற்றினாயா? அவசரப்படாதீர்கள். நாளை இதே அரண்மனையில் நம் இருவருக்கும் திருமணம். என்ன சொல்லுகிறாய்? கள்ளர்களிடம் சிக்கிய கலாமோகன், தங்கள் காதலி கலாமோகினி, மருத நகரத்தின் சக்கரவர்த்தி திருமகள் கலாமாலினி, அனைவரும் நான் தான். ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? ஓஹோ, இனிமேல் இளவரசியை கட்டி வைத்து அடிக்க முடியாதே என்றார். அடிக்க முடியாதா? ஓ, எல்லை இல்லாத இன்பத்தில் நாம் இணைந்தோம் இந்த நாளே. எல்லை இல்லாத இன்பத்தில் நாம் இணைந்தோம் இந்த நாளே. இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே. இமையும் விழியும் போலே நாம் இணைந்தோம் அன்பினாலே. எல்லை இல்லாத இன்பத்தில் நாம் இணைந்தோம் இந்த நாளே. பேசவும் வேறொரு
நல்ல கான கான கானா கான கான கானா அதா இப்படி ஞான ஞான ஞானா ஞான ஞான ஞானா கொஞ்சம் இந்த ஆள் இதுவரை படிக்கவே இல்லையா? தெரியலையா? ஆமா, நீ இவ்வளவு நாள என்னதான் செய்துகிட்டு இருந்த? அடமுட்டாள். என்ன முட்டாளா? படிச்சவன்லாம் புத்திசாலியும் இல்ல, படிக்காதவன்லாம் முட்டாளும் இல்ல. இப்ப தெரிஞ்சுக்க. அதுவும் சரிதான். நீ உட்காரப்பா. ஆமா, உன் சங்கதி என்னாச்சு? ஏய்யா, சும்மா இருந்த என்ன போய் சவரி முடி வாங்கி கொடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கும் சம்மதிச்சாச்சு. ஆமா, கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் அழுகிற? என்னது என்னப்பா? அரே, இது வாசிக்க தெரியுமா? அதெல்லாம் இல்லையா. இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா? எதுக்கு? இத மாதிரி மூணு போட்டி வச்சிருக்காங்க, இது மூணுலயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ணு எனக்கு கட்டி கொடுப்பாங்களாம். அதுக்கு இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணணும். எப்படி முடியும்? இது என்ன பிரமாதம்? உனக்கு என்ன தெரியும்? யோ யோ யோ, இத பாரு, இது ரெண்டுல எந்த கோடு சின்ன கோடு? அடே, இதுதான் சின்ன கோடு. எனக்கு தெரியலையே. நீ படிச்சவன் பாரு, அவனை போய் முட்டாள்னு சொன்னீங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஐயா கொஞ்சம் எழுந்து வாங்க. என்னப்பா பசிக்குதா? இல்லையா. இது என்ன இது? இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன இந்த இலமேல இதை வச்சு இந்த தண்ணியை சிந்தாத, இந்த இதை என் கையால தொடாதபடி இந்த இலைய எடுத்துடணுமா? இழுத்தா வருது. எப்படி முடியும்? ஆயிரம் தடவை செய்து பார்த்துட்டேன். இந்த பாருங்க எப்படி வருது. எப்படி? இத தொடப்படாது. ஆமா, இந்த இலை வெளியே வந்துடணும். ஆமா, அவ்வளவுதானே? இந்த பாத்துக்கோ. ஆஹா, இது ஏன் மூலையில அதுக்கிலேயே? ஆமா, அந்த பொண்ணு யாரு? அந்தரங்க. இந்த சாதாரண பொண்ணுக்காக என்னப்பா இவ்வளவு? ஐயோ ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. சாதாரண பொண்ணா? சாதாரண பொண்ணா? அத நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ராஜா மாதிரி இருப்பேன். அப்போ ராஜா வீட்டு பொண்ணா? ராஜா பொண்ணுதான். ஓஹோ, அப்போ செய்ய வேண்டியதான். ஆமா, இன்னொரு போட்டி நான் கையிலே கொண்டாந்து இருக்கிறேன். என்னடாது? இதோ என்னது? கொஞ்சம் இருங்களேன். மண்ணு இது என்னவா? என்றதா விஷயம் இருக்கு. இந்த மண்ணு இருக்குல்ல? ஆமா, இதுல மூணு விரல்ல இப்படி கோடு போடணும். இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சிருக்கணும். எப்படி முடியும்? அப்படியா? அதுக்கு என்ன நடு விரல அப்படியே ஆட்டணும்? இல்லையே, மூணு விரலும் இல்ல அப்படி ஆடுது. அப்படியா? ஆமா, சரி இந்த போட்டேன் பாத்துக்க. எப்படி இது? இங்க இங்க இன்னும் தட, இங்க இருந்து பாக்குறேன் பாரு. எப்பா, என்னப்பா நீங்களும் உங்க நடையும் இத மாத்திக்கவே மாட்டீங்களா? என் செய்யம்மா? அது ஏ, நான் நாடகத்தில் நடித்து நடித்து என் நடை உடை பாவனை அனைத்தும் அப்படியே உடம்போடு ஊறிவிட்டதம்மா. இந்த ராஜ நடையை கண்டுதானே அக்காலத்து மக்கள் என்னை ராஜா பொன்னம்பலம் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள். அறியாயோ? அறிய அறிய. ஐயா, வாருங்கள் வாருங்கள், சிவாசனத்தில் அமருங்கள். சற்று பொருங்கள், இதோ ஒரு. ஆமா, என்னமோ ராஜான்னு சொன்னேன். சாதாரணமா அதான் இவருடைய பெருந்தன்மை. பரம்பரை ராஜா இல்லையா? நேத்து வந்தவரா? எப்பா, நான் சொல்றத கேளுங்கப்பா. என்னது? ஒரே அசிங்கமா இருக்குது. அசிங்கமா இருக்கா? ஆமா, கொண்டாங்க அப்படி கொண்டாங்க. அதை கூட கழட்டுங்க, இது அசிங்கமா தான் இருக்கு. ஐயா, ராஜா பொன்னம்பரம் அவர்களே. இதோ வந்தோம் வந்தோம்.
இவரை எங்கோ பார்த்ததாக. நான் தான் தேப்படிக்கிற சொக்கன். ஆம் சொக்கன் சொக்கன், யாம் கண்டு கழித்தோம் தர்பாரிலே. அப்பா சாதாரணமா பேசுங்களேப்பா. அங்க நாம் பேச இயலவில்லையே. ராஜா மாதிரியே பேசுகின்றாரே. எப்பொழுது என்ன ராஜா, அந்த காலத்திலே ஆயிரம் பேர் மத்தியில் என்னத்துக்கு பழைய கதையெல்லாம், இப்ப நடக்க வேண்டியதை கவனிப்போம். உட்காருங்க உட்காருங்க. நீங்க கேட்ட மூணு கேள்விக்கும் பதில் கொண்டாந்துருக்கிறேன். அதே கேள்வியை மறுபடியும் கேளுங்க. அதுதானே முடியாது. அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாருக்கிட்டயாவது பதில் கேட்டுட்டு வந்திருப்ப. இன்னைக்கு வேற கேள்வி. எதுக்காக புது கேள்வி, அந்த பழைய கேள்வி? சரி, புது கேள்வி என்ன கேள்வி? முதல் கேள்வி, ஒரு குளத்துல கொஞ்சம் பூவு இருந்தது. கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது. ஒவ்வொரு பூவுலையும் ரெண்டு ரெண்டு குருவியா உட்கார்ந்தா ஒரு பூ மிச்சம், ஒவ்வொரு குருவியா உட்கார்ந்தா ஒரு குருவி மிச்சம். அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது, எத்தனை குருவி பறந்து வந்தது? ஐய, இது எந்தத்துக்கு குளமும் குருவியும்? கணக்கு போடுறதுன்னா பத்தும் அஞ்சும் என்ன, நானும் மூணும் என்ன? நாலும் மூணும், நாலு மூணுமா? எப்படி போச்சுடா? அது அவன் என்ன சொல்றான் தெரியுமா? மூணு பூவு நாலு குருவி அப்படி பறந்து வந்தது, ரெண்டு ரெண்டா குருவி உட்கார்ந்தது, ஒரு பூ மிச்சம். அப்புறம் பறந்தது குருவி ஒவ்வொன்னா உட்கார்ந்தது, இப்ப ஒரு குருவி மிச்சம். சரியா சொன்னான்? ஆமா சொன்னேன். ஆஹா, மருமகனே மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம். மகளே, அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வியா? வாங்க, இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும். உப்புமா, மாமா, மாமா, மா, மாமா, மாமா, மா. சரி சரி, அது எல்லாம் எண்ணு, எத்தனை மாணு எண்ணு, எண்ணு சரிதான். உப்புமா, ஒருமா, ரெண்டுமா, ஒன்பதுமா, பத்துமா. உப்புமா பத்துமா, உப்புமா பத்துமா, உப்புமா பத்துமா. அப்பா இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இன்னுமே சோதனை வெற்றிக்கு அறிகுறியாக மாலையை போடு. அங்கே போடுகிறாய் மாலையை? அதனால அவர்கள் கள்ளங்கம் இல்லை.
தலைவலி எப்படி இருக்கிறது? கொஞ்சம் தேவலை அம்மா. நான் தான் உங்கள் கல்யாணத்தை காண கொடுத்து வைக்காத பாவியாகிவிட்டேன். கவலைப்படாதே துர்கா. நீங்கள் எல்லாம் போங்க. இளவரசி கொஞ்ச நேரம் ஓய்வாக இருக்கட்டும். போங்க. அந்தரங்கம், நீயும் தான் திருமண மேடையில் அவரும் நீங்களும் ஜாட மாடையாக ஏதாவது. அவர் மட்டும் ஒரு தடவை கலா என்று மெதுவாக கூப்பிட்டார். நான் வாயை திறக்கவே இல்லை. மெதுவாக கிள்ளினார். என் ஜடையை பிடித்து படி. இந்த ஆண்களே இப்படித்தானம்மா, அவசரக்காரர்கள். அப்புறம் அதெல்லாம் சொல்லி தெரிய முடியாத இன்பமடி. எண்ணமெல்லாம் இன்பக் கதை பேசுதே, எண்ணமெல்லாம் இன்பக் கதை பேசுதே, என்றும் இல்லா புது வசந்தம் வீசுதே. எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் இன்பக் கதை பேசுதே, என்றும் இல்லா புது வசந்தம் வீசுதே. எண்ணமெல்லாம் இன்பக் கதை பேசுதே. Thank you.
களைப்பாக இருக்கிறதா அம்மா? கொஞ்சம் பால் குடிங்க. என் உள்ளம்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. இது எதற்குடி? கொஞ்சமாவது சாப்பிடுங்க அம்மா. துர்கா, இனிமேல் நீ என் தோழி இல்லை. இவ்வளவு காலம் நீ என்னுடன் இருந்ததற்காக அவருடைய நாட்டிலே உனக்கு ஒரு பதவி தரப்போகிறேன். இந்த நன்றியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அம்மா. துர்கா, இன்றே என்னுடன் புறப்படு. நானா? துர்கா. என்னம்மா? தூக்கமாய் வருகிறது. மதிமந்திரியாக இருக்க வேண்டியவர் இல்லை, மகாராணியாகவே இருக்க வேண்டியவர். காலம் வரும். துர்கா, இந்த உதவியை ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன். இந்த சீக்கிரம் எண்ணமெல்லாம் இன்ப கதை பேசுதே, எண்ணமெல்லாம் இன்ப கதை பேசுதே, என்றும் இல்லா புது வசந்தம் வீசுதே. எண்ணமெல்லாம் என்றைக்காவது ஒரு நாள் நீ உன் கணவன் வீட்டுக்கு போக வேண்டியவள் தானே. உதயசூரியன் மிகவும் உத்தமன் அம்மா. ஹலா பிரபு. பிரபு, யார்? துர்கா, இது என்ன மோசம்? இது என்ன வேஷம்? இளவரசி எங்கே? என் கண்மணி எங்கே? சண்டாளி, என் செல்வம் எங்கே? இடி சொல், சீக்கிரம் சொல்லிவிடுகிறேன் மகாராஜா. இனியும் உண்மையை மறைப்பானே மகாராஜா? எனக்கு இது இப்பொழுதுதான் தெரிந்தது. பைரவனும் இளவரசியாரும் ரகசியத்தில் காதலர்களாக இருந்து வந்திருக்கிறார்கள். இருவரும் எங்கோ ஓடிவிட்டார்கள். இளவரசியார் ஓடி போய்விட்ட செய்தி மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த வேஷம் அணிந்து கொண்டேன். என்ன உளறுகிறாய்? உண்மையை சொல். மன்னிங்கள், இதோ இதை பாருங்கள் மகாராஜா. கண்ணை கலா, மணமண்டபத்திலிருந்து உன் அறைக்கு வந்ததும் தோழிகளை உடனே விரட்டிவிடு. நாம் சந்திக்கும் வழக்கமான இடத்திற்கு வந்து சேர். குதிரையோடு காத்திருப்பேன். நம் கருத்துரிமித்த காதலையும், நீ இன்னும் 5 மாதங்களில் ஒரு குழந்தைக்கு தாயாகப் போகிறவள் என்பதையும்
அறிய தவறிவிட்ட உன் கபோதி அப்பனுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். உன் காதலன் பைரவன். கலா, கள்ளங்கபடமின்றி தூண்டி திரிந்து கொண்டிருந்த என் கலாவா இத்தகைய பாதகம் செய்தாள்? நாங்களும் அப்படித்தான் நம்பினோம் அரசே. தலைவனே, சற்று நேரம் தனிமையாக உறங்க வேண்டும் என்றார்கள் இளவரசியா. இப்போது வந்து பார்த்தா இந்த தாலியும் கடிதமும் தான் கிடைத்தன. இளவரசியா ஒரு குழந்தையை போல்தான் இருந்தார்கள். குழந்தை? இன்னும் 5 மாதங்களில் ஒரு குழந்தைக்கு தாய்! என்ன அவமானம்! விஜயபுரி மன்னன் தலையை ஒரே வீச்சில் வெட்டி எறிந்த வீரர் திலகம், காந்தாரத்து வேந்தன் முடியை காலடியில் புரளச் செய்த காவலர், அங்கபூபதியை அடிப்பணிய செய்த அரசர் பெருமா இன்று வெட்கி தலை குனிந்து விம்மி அழுகிறார். அதுவும் பெற்ற மகள் செய்த பெரும் தவறா? இந்த ஆபாச செய்தி வெளியில் பரவினால் ஊர் என்ன சொல்லும்? உலகம் எப்படி சிரிக்கும்? ஐயோ, மானமே பெரிதன மதிக்கும் மாமன்னர் தற்கொலை செய்து கொள்வது தவிர வேறு என்ன செய்ய முடியும்? போதும் துர்கா, போதும். இல்லை மகாராஜா, இவ்வளவையும் யோசித்துத்தான் இந்த முடிவுக்கு வந்தேன். என் கடமை முடிந்துவிட்டது, இனி பிணமாகி விடுவேன். சக்கரவர்த்தி திருமகள் மாலையிட்டவனுக்கு சதி செய்து மாற்றாளுடன் ஓடிவிட்டாள் என்று சொல்வதை விட மரணமடைந்து விட்டாள் என்று சொல்வது உங்களுக்கு எவ்வளவோ எளிதாக இருக்கும். துர்கா, ஆனால் ஒரு விஷயம் மகாராஜா, மண்ணிலே புதைக்கும் வரை என் முகத்தை மலர் மாலைகளாலேயே மூடி வையுங்கள். தங்கள் அரண்மனை தோழியாகிய நான் தங்களுக்காக இவ்வளவாவது செய்ய முடிந்ததே என்ற மகிழ்ச்சியோடு உயிர் விடுவேன். விடை கொடுங்கள் மகாராஜா. துர்கா, என் மகளே. மகளா? ஆம், நீதான் என் மகள். மண்ணோடு மண்ணாக மடிய இருந்த என் மானத்தை காப்பாற்றிய நீதான் என் மகள். கடைசி வரை என் மகளாகவே இருந்து என் கிண்ணியத்தை காப்பாற்றி தாயே. தாங்க முடியாத பாரத்தை என் தலையில் சுமத்துகிறீர்களே. பொழுது விடுந்தா இந்த ரகசியம் அம்பலமாகிவிடுமே. கவலைப்படாதே, விடியும் முன்பே காவிரிப்பட்டணத்திற்கு புறப்பட வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன்.